ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூகே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். மம்மி சேவ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு படம், தமிழ் படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் வி கேன் சி. ஸோ இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னா ஜேஎஸ்கே ப்ரைம் மீடியான்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மம்மி சேவ் மீன்ற மூவியை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்டில் ஒரு எஃபெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நான் இப்போ பண்ண போகிற எடிட்டை பண்ண போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எடிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓகே இந்த எடிட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃப்டர் எஃபெக்டில் ஃபயர் ஆன் ஹேண்டு டெக்னிக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்மளோட டுட்டோரியலோட, அதாவது நம்ம வீடியோ எடுத்து வச்ச வீடியோ வந்து காம்போசிஷனில் ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆன காம்போசிஷனை தான் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த காம்போசிஷன் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்துல ஃபயர் நம்ம கையில் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபயர் வந்து கரெக்டாக கையில் வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டது கரெக்டு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகி முடிகிறப்போ எந்த இடத்துல நம்ம கையை ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல உஃப் அப்படின்னு ஊதுகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது போக முடியும். ஸோ இப்போ ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த காம்போசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் எஃபெக்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளேம் டூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரேம் ரேட் 30 வச்சுருக்கேன். 13 seconds வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் வச்சுருக்கேன். ஸோ அதுவே வந்து இந்த வீடியோவுக்கு போதும். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் காம்போசிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளேம் ஒர்க்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா நான் வந்து ரெண்டு ஃப்ளேம் ஒர்க்கோட ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். இந்த ஃபுட்டேஜ் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு விதமான என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் என்னென்னா ஜஸ்ட்டு வந்து ஃப்ளேம் எரியிற மாதிரியும், செகண்ட் ஃபுட்டேஜ் மூமெண்ட், அதாவது ஏர் பட்டவொடனே மூமெண்ட் ஆகிற ஒரு மூமெண்ட்டை கொண்ட ஒரு ஃபுட்டேஜ் தான் செகண்ட் ஃபுட்டேஜ், அதாவது டார்ச்சுன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாலிட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சாலிட் லேயர் வந்து ஆரஞ்சு கலரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபயருடைய சரௌண்டிங்கில் வந்து அதோடய வெளிச்சம் பரவுறதுக்காக, அதுக்காக தான் இந்த எடிட்டு. ஸோ நான் வந்து ரெண்டு ஃபுட்டேஜையும் ஸ்க்ரீன் மோடில் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு சாலிட் லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு தேவைப்படல. ஸோ அதனால் டைரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஆரஞ்சு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த டூல் இருக்குது பார்த்திங்களா, ரவுண்டு டூல் இல்லை எலிப்டிக்கல் டூல், அந்த மாதிரி டூலை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து எலிப்டிக்கல் டூலில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் லேயராக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி கரெக்டாக நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்குன்னு சொன்னேன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும், அந்த ஃப்ளேமோடைய வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா பரவுறதுக்கு இது ஒரு டிசைன் மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம விளக்கமாக சொல்ல முடியாது, ஏன்னா செய்கிறதுல ப்ராக்டிக்கலாக தான் ரொம்ப நமக்கு வந்து யூஸாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கேற்ற மாதிரி மாஸ்க்கை வந்து டைரக்ஷன் திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபுல் ஃப்ளேமும் கவர் ஆகிற மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அடுத்த கட்டமாக இதில் இருக்கிற மாஸ்க் லேயர் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபெதர்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதருங்கிறது ஒன்றும் இல்லை,
அந்த ஆரஞ்சு லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய லேயரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதோடய வெளிச்சம் மாதிரி மாற்ற முடியுமோ அதுதான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து மைல்டாக தெரிகிற மாதிரி, அதாவது லேசாக உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு ஒரு ஒளி வெளிச்சம் எப்படி தெரியுமோ அதை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ நான் அதை சூட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் எந்த கவுண்டிங்கும் நான் வச்சிருக்கல, எனக்கு எந்த மாதிரி விஷுவலாக தெரியுதோ நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுறது. ஏன்னா இந்த ஃபுட்டேஜில் நம்ம வேறு எதை வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம், ஃபயர் தான் வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஃப்ளேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல விரல் தூக்குறதுலேருந்து இந்த 12 செகண்டில் வந்து நான் அந்த ஃப்ளேமை ஊதுகிற மாதிரி பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் எஃபெக்ட் தான் எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அதில் வந்து அந்த ஏரோட கம்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும். ஸோ நான் ஊதுறதுக்கும் அந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே ஷேக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மூவிங் ஐக்கானை மூவிங் ஸ்ப்ளிட் ஐக்கானை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தேவையானதை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு, அதாவது நான் அதை வந்து நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதிலேருந்து எனக்கு இந்த கவுண்ட் டவுன் ஃப்ளேம் வரணும், இதுக்கப்புறம் இந்த கவுண்ட் டவுன் ஃப்ளேம் வரணும்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஊதுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த பிக் ஃப்ளேம் வர மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தகதகன்னு எரியணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அதில் முக்கியம். இதில் நீங்கள் இந்த இடத்துலேயே நீங்கள் எடிட் பண்ணுறதுல தான் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய மாடல் எரிஞ்சு காட்டும். இது ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் இதை பண்ணி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். இதை வந்து கஷ்டமாக எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. இது நான் வந்து ஈஸியான எஃபெக்ட் நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா, பழகுன எல்லாமே ஈஸி தான் கண்டிப்பாக. இது நீங்களும் பண்ணலாம், அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ என்னென்னா என்னோடய டியூட்டோரியல், அதாவது நான் என்னோடய வீடியோ ஃபுட்டேஜையும் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்போ என்னோடய ஃப்ளேம்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறதுல நிறைய சேஞ்சஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம்னு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, செகண்ட் காம்போசிஷன், அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே நான் ட்ராப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதை ஃபைனலாக ட்ராப் பண்ண போகிறேன்றனால, ஸோ ஓகே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எத்தனை முறை செக் பண்ணணுமோ செக் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஸோ எந்த டியூரேஷன்லேருந்து நான் என் கையை வந்து தூக்குறேன்றதை நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் வந்து நான் கை தூக்குற மாதிரி வருது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்தால் போதுன்றனால நான் அங்கேருந்து பிக் ஃப்ளேம் வர மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபுல் ஃபிங்கர்ஸையும் நான் நீட்டும் போது தான் எனக்கு பிக் ஃப்ளேம் வரணும். ஒரு விரல வைக்கிறப்போ எனக்கு சின்னதாக ஃப்ளேம் வந்தால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் லேயர் நான் எடுத்துகிட்டு வந்து டியூட்டோரியல் வீடியோக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீனை கவர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ளேம் மட்டும் கரெக்டாக கட் ஆகி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மோட்ஸ் வரலனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காலம்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அது நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஃப்ளேம் ஒர்க்கில் வந்து நம்ம க்ளோ எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்படியே ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ அதனால் இதில் ஒரு க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக தெரியும். அதனால் நான் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுச்சு, அதனால தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளோ த்ரிஷோல்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நான் வந்து எந்த அக்யூரேட்டான வேல்யூ நான் கொடுக்கல, இதில் வந்து நம்மளோட ஓன் வேல்யூ, நம்ம வீடியோவோட ஃபுட்டேஜோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த வேல்யூவில் தான் வைக்கணும்னு எந்த கணக்கும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சேஞ்சஸ் நம்மளே பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ என்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக வரும். அது உங்களோட வீடியோவோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் ஒவ்வொரு எஃபெக்டாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவ்வளோ ஒன்றும் ஆப்டா இல்லை அந்த ஸ்க்ரீனோட மோடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் ஸ்க்ரீன்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்க்ரீன்லேயே வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்னோடய டுட்டோரியல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் எஃபெக்ட் கூட ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃபூட்டேஜெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதாவது நான் என் கையை ரைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ஃப்ளேம் வந்து கரெக்டாக பேர்ன் ஆகுதான்றதை நான் மொதல் பார்க்கணும். நான் என் கையை கரெக்டாக விரிக்கிறப்போ அந்த பிக் ஃப்ளேம் வரணும், அதான் எனக்கு முக்கியம். அந்த பிக் ஃப்ளேம் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பக்காவாக வருது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது தான் நான் இப்போ பண்ணிக்கணும், ஏன்னா அதுக்கப்புறமா பண்ணோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்னென்ன வேண்டியது இருக்கோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் இப்போ எதுவுமே ஒன்றும் பெருசாக பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெண்டு ஃப்ளேம் ஒர்க்கை வந்து எனக்கேற்ற மாதிரி டைமுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அது வரணுங்கிறதுக்காக தான் நான் அதை இதை மாற்றி பண்ணுறேன். ஒன்றும் பெரிய ரிஸ்க்கே கிடையாது, இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ நான் ஊதுனதுக்கப்புறம் இந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த டுட்டோரியல் ஃப்ளேம் ஒர்க்கே இன்னும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு அது கடைசியில் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறனால நான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த காம்போசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வரணும் என்னோடய விரலுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாகணும் என்னோடய கைக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய ஃபுல் ஹேண்டுக்கும் வர்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளேம் 2-2 ரெண்டு க்ரியேட் ஆகிருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை வந்து நான் என்னோடய ஆள்காட்டி வரலில் வந்து எப்படி எரியுது அப்படிங்கிறத நான் பண்ணிவிட்டு, செகண்ட் நான் இப்போ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது செகண்டு ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த வீடியோ. இப்போ நான் வந்து சின்னதாக்கிக்கிறேன் என்னோடய சுண்டு வரலுக்கு, அதாவது ஆள்காட்டி வரலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ என்னோடய சுண்டு வரலில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி மாறாது, பட் நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன், அதாவது இந்த வரலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னும் நான் சின்னதாகனா கரெக்டாக இருக்கும், ஏன்னா ரொம்ப பர்னரில் எறிகிற மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் க்யூட்டாக இருக்கணும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். ஸோ இப்போது அதோடய ஃபுட்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளேம் வந்து முன்னாடியே வரக்கூடாது, நான் கையை தூக்குனதுக்கப்புறமா தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போது கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி நான் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ கரெக்டாக பாருங்கள், அந்த ரெண்டாவது ஃபுட்டேஜ் ஆரம்பிக்கும் போது கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேமோட டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ என் கையில் அது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேஷ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட டுட்டோரியலில் மோஷன் ட்ராக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம இந்த ரெண்டு ஃப்ளேமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஃப்ளேம் பண்ணுறதுக்காக ப்ரீ கம்போஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ரீ கம்போஸுங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஆக்டிவிட்டியை ஒன்றாவே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டத்தையும் மாற்றி எடிட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ நம்ம இதை வந்து மோஷன் ட்ராக்கிங் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த டோட்டல் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மோஷன் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மோஷனோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவாக க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஃப்ளேம் ஒரிஜினல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சு போயிடும். நல்ல ஆப்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னா அந்த மோஷன் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அந்த நல்ல ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் பார் எங்கேயும் விசிபிளாக இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க நல் ஆப்ஜெக்டை. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணக்கூடாது, வீடியோ ஃபுட்டேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கர் டூல் வந்து ஓப்பன் ஆகும்.
இந்த ட்ராக்கர் டூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராக் மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ராக் மோஷன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ராக் மோஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு விதவிதமான டூல்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரொம்பலாம் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதில் வந்து ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்கொயர் பாக்ஸ் தெரியும். இதை வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெருசாகிக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பாக்ஸு. அதுக்கு அப்புறமா இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேஞ்சை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது அந்த பாக்ஸ் தாண்டி, அதுக்காக தான் அந்த செகண்ட் பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம ஹேண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கைக்குள்ளேயே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக இருக்குது. எந்த இடத்துல நம்ம கையை தூக்குறோம் அதுலேருந்தால் நம்ம மோஷன் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ மோஷன் ட்ராக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஜோக்கர் வீடியோ ஸ்க்ரிபிளிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரிபிளிங் எஃபெக்டில் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, பேஜ் டவுன் அண்ட் பேஜ் அப் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணப்போ நமக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து நமக்கு வந்து அந்த ட்ராக்கிங் பட்டன் வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து, அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் பண்ணும்போது தான் நம்ம ட்ராக் பட்டனை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து தப்பாக ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் அழுத்தி கிளிக் பண்ணுறப்போ, அதை ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அழுத்து நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த மோஷன் கிளிக் ஆகிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஜூம் ஆகி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ட்ராக்கரை வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் செட் பண்ணணும். கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி நினச்சிக்காதீங்க. இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ இது அட்வான்ஸ் ஃபீச்சர், இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இப்போ சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் கூட இதில் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறதே பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்லாம் போவேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ட்ராக்கிங்கை, அந்த ஒவ்வொரு பாரையும், ஸோ அந்த மோஷன் ட்ராக்கரை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மாட்டணும். ஸோ அந்த மாதிரி மாட்டுறப்போ நமக்கு வந்து அவுட்புட் செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், பட் வெறுப்பாயிராதீங்க, அதுதான் நமக்கு முக்கியம் இந்த மாதிரி எடிட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டமான ஒர்க்கையும் நம்மளை வந்து ஷூட் பண்ண சொல்லிவிட்டு இது எடிட் பண்ணி பார்த்துப்போம்னு சொல்லுவாங்க. பட் எடிட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா எடிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொறுமை கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி துல்லியமான ஒரு வேலையெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பொறுமை கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதை நம்ம இழந்துட்டோம்னா சுத்தமாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நான் வந்து ஓவர் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக போகிறேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மோஷன் ட்ராக்கிங் மட்டும் நான் இப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் ஆக்கிடுவேன் இந்த வீடியோவை. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன அதிசயம் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி ப்ளக்இன் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. நார்மலாக நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்டில் இருக்கிற ப்ளக்இன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஆஃப்டர் எஃபெக்டில் ப்ளக்இன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், புதுசாக அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கை அசைவுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோடய ட்ராக் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்குறப்போ அந்த ட்ராக்கெல்லாம் தாண்டி தான் நம்ம கை வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கச்சக்கமாக ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பரப்பளவை நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ரேம் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ என் ஃபிங்கரில் இருக்கணும் ஒவ்வொரு ட்ராக்கிங் டிவைஸும், சாரி ட்ராக்கிங் டிவைஸ் இல்லை, அந்த ட்ராக்கிங் பார்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம கரெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கணும். ட்ராக்கர் அது பேர். நம்ம வந்து அதை ஆட்டோமேட்டிக்கில் போனோன்னா அது கொஞ்சம் ஹேண்டு ஸ்லிப் ஆகும்போது
மோஷன் ட்ராக் கொஞ்சம் மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகிறப்போ மிஸ் ஆகாது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோ எவ்வளோ துல்லியமாக இருந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மோஷனை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துல. அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகிறதுக்கு மறந்துடாதீங்க, பேஜ் அப் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் பிஃபோருக்கு போயிடுவீங்க. ஃப்ரேம் டவுன் கொடுத்துக்கிட்டே வாங்க, அதாவது சாரி பேஜ் டவுன் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டிலே PGDN அப்படின்னு இருக்கும் நினைக்கிறேன், இல்லை பேஜ் டவுன்னு சில பழைய கீபோர்டில் இருக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பழைய கீபோர்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் போயிட்டுருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ஸ்லைடு இருக்கும், ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நான் வந்து இப்போது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து வேகமாக போகிறேன் பாருங்கள். என்னோடய ஒவ்வொரு ட்ராக்கிங்கையும் நான் வந்து கரெக்டாக என்னோடய ஹேண்டில் தான் நான் வைக்கணும், அதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது, அதில் நான் கவனமாக இருக்கணும். ஸோ நான் வந்து என்னோடய கை கரெக்டாக மூமெண்ட் ஆகிற மாதிரி நான் இருக்கணும். ஸோ மூமெண்ட் ஆகிறப்போ நம்மளோட கை வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்கரை நான் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கரை நோக்கி நோக்கி கரெக்டாக போகும். ஸோ நான் என் கையை வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி அவுட் புட் இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த வீடியோ நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ துல்லியமான வேலைகளுக்கு எப்பயுமே அவுட் புட் செம்மையாக இருக்கும். ஸோ பொறுமையான வேலை தான் இது, பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு வேலை. இதுக்கு உண்மையாகவே ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் இருக்குது, பட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சில நேரத்தில் நம்மளோட ஹேண்ட் ஸ்லிப் ஆகி போகிற இடத்துலலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் கொண்டு போய் காட்டுறேன். நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டு தான் பண்ணுவோமோன்னு நினச்சிக்காதீங்க, இது ஃபாஸ்ட் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஸோ எக்கச்சக்கமான ட்ராக்கிங் வைக்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோ ஃபுட்டேஜில். ஸோ பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இதுக்கு மேலே இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்லலாம் இதை கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தடை கொஞ்சம் சுருக்கியிருப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எடிட்டிங்கை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் மோஷன் ட்ராக் பண்ணி வேறு ஏதாவது ஃபைலை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், என்னாலேயும் அடுத்தடுத்து போடவும் முடியும். ஸோ நான் என்னோடய கையை வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக கீழே இறக்குற வரைக்கும் நான் ட்ராக்கிங்கை செட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்கிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெண்டு ஸ்கொயரும் வந்து அழகாக நமக்கு மூமெண்ட் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ ட்ராக்கிங் வச்சுருக்கேன்னு, வாவ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூவிஸ்லாம் எடுக்கிறப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து எடிட் டார்கெட் கொடுத்துட்டு நல் ஆப்ஜெக்ட் ஒன்ல கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன், அப்ளை கொடுத்துக்கிறேன். கடைசியில் அப்ளை கொடுத்தா எக்ஸ் அண்ட் ஒய் ஓகே கேட்கும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்று மேலே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கெடுத்துட்டு முடிய போகுது. ஸோ இப்போ என்னென்னா இந்த சுருண்டு போன மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துகிட்டு போய் நல்ல ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணிக்கோங்க, அதோட உங்கள் ஃப்ளேமோட ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ உங்கள் ஃப்ளேம் உங்களோட ஹேண்டோட பொருந்தியாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், உங்களோட அவுட்புட் செம்மையாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சமயம் வந்துட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிலிம் எடுக்கிறப்போலாம் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ளேமோட டெப்த் அதுக்கப்புறமா அதோட சைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கடைசியாக கூட நம்ம எடிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ராக் பண்ணுறக்குள்ளே நம்ம பண்ணிடணும். ஸோ என்னோடய கைக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ட்ராக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாதுன்னு எதுவும் கிடையாது, நீங்கள் பண்ணலாம் பட் ரொம்ப கொஞ்சம் சொதப்பிடும், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஈஸியான வீடியோ தான் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃப்ளேம் மோடு தான் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் எனக்கு வேண்டிய ஃபுட்டேஜ்லாம் நான் அதில் ட்ராப் பண்ணிக்கிறேன், ஸோ பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த சின்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, ஸோ மறந்துடாதீங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் செம்மையாக வரும். ஸோ நான் எந்தெந்த இடத்துலலாம் கட் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட் நாலேஜ் வேணும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 days வந்து இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், சும்மா கிடையாது. பட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோதானா அப்படின்னு தோணுச்சு. சில விஷயங்களை கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் கற்றுட்டிங்கன்னா அதை மாதிரி ஒரு ஈஸியான விஷயம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்து இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் பெல் பட்டனும் வரும், அப்போ தான் உங்களால் ப்ரெஸ் பண்ணவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நல்ல கண்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென், யூ கே பாய்.